இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து 12 வருஷம் ஸ்கூல் போறான், 4 வருஷம் வந்து ஒரு டிகிரி படிக்கிறான். அது முடிச்சதுக்கு அப்புறம் மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கு? என்ன இருக்கும் எனக்கு தான் தெரியும். நான் சிவில் படிச்சுட்டேன், சாகர வரைக்கும் சிவில் இன்ஜினியர் தான் இருக்க போறேன். அவங்க என்னோட ஸ்கில்ல வேலிடேட் பண்ணுவாங்க. ராகுல், நீங்க சிவில் தானே, எதுக்கு ஐடியில பண்றீங்க? நீங்க சிவில் தானே, எதுக்கு கேம் பண்றீங்க? எதுக்கு கிரிப்டோ பண்றீங்க? அவங்களோட கொஸ்டினுக்கு பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அப்ப நீ சிவில்லயே அறக்குறையா தான் இருப்ப, நீ வந்து ஐடிலையும் அறக்குறையா இருப்ப, கிரிப்டோலையும் அறக்குறையா இருப்ப, கேமிங்லயும் அறக்குறையா இருப்ப. அவங்களோட மைண்ட் செட்டே அப்படிதான். ஏன்னா தே திங்க் தட் ஒரு மனுஷன் வந்து 24 நேரம் அவனுக்கு டைம் கிடைச்சு அவன் வேலை செஞ்சாலும் அந்த ஒரு ப்ரொஃபஷனை மட்டும் தான் வேலை செய்யணும், அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இந்த மைண்ட் செட் இருக்கு. எனக்கு வீட்டில் வந்து சின்ன சின்னதாக சயின்டிஸ்ட் பத்தியான புக் இருக்கும். அதுல வந்து நியூட்டனை பத்தி, ஐன்ஸ்டீனை பத்தியும் இருக்கும். ஸோ அந்த எல்லா புக்லையும் வந்து அவங்க ஒரு விஷயத்தை படிச்சிருப்பாங்க, அந்த ஒரு விஷயத்துலேயே நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அதுலேயே நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதை பார்க்குறப்ப நானும் டிப்பிக்கலாக வந்து சரி ஓகே நம்மளும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட் இருக்கும். பட் என்னால் வந்து அது ஒரு ஃபுல் டே வந்து அதை செய்யவே முடியாது. ஸோ நான் வந்து அப்போ உட்காந்து சின்ன சின்னதாக ஏதாவது செய்வோம், ரோபோட் செய்வோம், இல்லை வந்து மோட்டர் போட் செய்வோம், ஹெலிகாப்டர் செய்வோம், அதை மட்டும் என்னால் ஃபுல்லாக செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம், உட்காந்து வரைய ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் பொம்மை செய்யறது களிமண்ணில். ஸோ இந்தமாரி எனக்கு வந்து ஒரே விஷயத்தில் நான் உட்காந்து 8 மணி நேரம் நான் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட, ஃபுல் கிரியேட்டிவிட்டியோட, ஃபுல் கியூரியாசிட்டியோட நான் வேலை செய்ய முடியாது. அப்போ என்னோட எஃபிஷியன்சி கம்மியாதுன்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எனக்கு பிடிச்ச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன், இந்த வீக்கெண்டு லீவ் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு என் வீட்டில் ஒரு என்சைக்ளோபீடியா வந்துச்சு. அந்த என்சைக்ளோபீடியாவில் உலகத்தில் இருந்த கெங்கிஸ் கான்ல இருந்து எல்லாத்த பற்றியும் வந்து ஒரே ஒரு பேராகிராஃபாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் 1.5 பேஜுக்கு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் அவரை பற்றி ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டால் கூட 1 பேஜ் நிரம்பிடும். ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டா வின்சி. இந்த லியோனார்டோ டா வின்சி அப்படின்றவரை கூகுள் பண்ணி அவரோட ஸ்கில் செட் மட்டும் லிஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஒரு மனுஷன் அந்த விஷயத்தை செய்கிறப்ப நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினைச்சது தான் வந்து அந்த மூமெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரையறதுல வந்து வேங்க் ஆஃப் அண்ட் பிகாசோ அந்த மாதிரி பெரிய பெரிய வெல் நோன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா, அதே அளவுக்கு வந்து அவரோட டிராயிங் இருக்கும். பிரிட்டி மச் அவரோட அதோட இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து வரையறது வந்து நம்ம ஒரே நாளில் கற்றுக்க முடியாதுங்க. சித்திரமும் கை பழக்கம்ன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வரைய 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 தான் வந்து அதில் இருக்க நுணுக்கத்தை கற்றுப்பீங்க. லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது கலரில், என்ன கலர் காம்பினேஷன் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, இது எல்லாமே யாரோ சொல்லி கொடுத்து ஒரே நாளில் கேட்டுட்டு வந்து நம்ம அழகாக வரைஞ்சிட முடியாது. இதை நம்ம வந்து நாள் கணக்கில், மாச கணக்கில், வருஷ கணக்கில் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்ட் ஒர்க் வந்து ஒரு மனுஷன் வந்து அவரோட என்டையர் லைஃபை வெறுமனையாக வரைஞ்சி 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 ஒரு ஸ்கில் செட்டை வளர்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அண்ட் அது மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸில் ஹியூமன் அனாட்டமி, ஹார்ஸோட அனாட்டமி, எல்லா மிருகத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெட் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதோட உடம்புல இருக்கிற மசில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டெண்டான்ஸ் எப்படி இருக்குது, வெயின்ஸ் எப்படி இருக்குது, துல்லியமாக அப்படியே டீட்டெயில்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி வரைஞ்சிருப்பாரு. நீங்கள் அந்த ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ஸ்கில் அவர் வளர்க்குறாரு, அந்த ஸ்கில் அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கம் வரல, அது ஒரு ஹாபியுமே வைக்கல, அதை எடுத்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறாரு, அந்த டாட் கனெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கொண்டு போய் ஒரு பில்டிங் ஆர்கிடெக்சர்லேயே அந்த டாட்டை கனெக்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்னா வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், டோர்ஸ் எப்படி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து இரிகேஷன் அண்ணி பாசனம் அது பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு சின்ன சின்ன விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வெப்பன்ஸ் போகிறார், கவர்மெண்ட்டோட மிலிட்ரியில் வந்து பங்கர்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, வெப்பன்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிசைன் பண்ணுறாரு. இவர் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார். அவரை படித்ததுக்கு அப்புறம் வந்து சரி எனக்கு வந்து இதே மாதிரி தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முடிவு. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் நான் என்ன தான் 2 பன்னெண்டு சிவில் இன்ஜினியராக மட்டும் இருந்தாலும் என்னால் 8 மணி நேரமும் எஃபிஷியண்டாக ஒரு ஆசையாக அந்த விஷயத்தை செய்யவே முடியாது. இன்ட்ரெஸ்ட் போயிடும், திரும்ப நினைச்சு திரும்ப இன்ட்ரெஸ்ட் வரும், திரும்ப இன்ட்ரெஸ்ட் போயிடும், இதே மாதிரி தான் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் போகிற சமயத்தில் நான் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கலாம். இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் 2 பண்ணுற வரைக்கும் அந்த ப்ளஸ் 1 டைமில் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறது, ஏஎம்சி ஒர்க் பண்ணுறது, சின்ன சின்ன பார்ட் டைம் பண்ணுறப்ப எல்லாரும் நினச்சது வந்து இவனுக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை தான் பண்ண போகிறோம், ஐடிசிஎஸ்சி தான் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் நேராக போய் நின்றது வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் சிவில். அதுக்கப்புறம் ரெண்டுத்தில் வந்து சிவில் படித்தா ஓகே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நம்மளுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சூஸ் பண்ணது. சிவில்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஐடியில் போய் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்தாச்சு. இதில் நீங்கள் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செஞ்சிருப்பேன், டெலிகம்யூனிகேஷனில் வேலை செஞ்சிருப்பேன், ஃபசாட் இன்ஜினியரிங் வேலை செஞ்சிருப்பேன், சிவிலில் வேலை செஞ்சிருப்பேன், கேட்டில் இருக்கும், இது எல்லா ஃபீல்டிலுமே ஹையஸ்ட் சேலரி வாங்கியாச்சு. ஸோ அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதில் டாப் மோஸ்ட் பொசிஷன் போய் நல்ல சேலரி வாங்கி வந்தாச்சு. பாயிண்ட் இஸ் கைஸ், நம்ம வந்து ஒரு ஸ்கில் பாக்ஸ்குள்ளே நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் என் ஸ்கில், இதுக்குள்ளே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுன்றது வந்து அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த கியூரியாசிட்டி, நேச்சுரல் கியூரியாசிட்டி இருக்குது அப்படின்றப்ப யூ கேன் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். அண்ட் அகைன் வந்து உலகம் வந்து இட் பேஸ் ஃபார் த ஸ்கில் செட். நீ சிவில் இன்ஜினியரிங்காக போகிறது சிவில் இன்ஜினியர் மட்டும் இருக்குன்றதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா சேலரி தூக்கி கொடுக்க போகிறது இல்லை. இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா சேலரி அப்படின்னா ஆவரேஜாக எல்லா சிவில் இன்ஜினியருக்கும் அந்த சேலரி தான் இருக்கும். நீ வந்து உருண்டு பரண்டு ஈவன் 24 நேரம் எதாவது நாளும் படித்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 20-30% போகும் தவிர உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு ஒரு 1 crore கொடுக்க போகிறதே கிடையாது. ஸோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்கிற நேரத்துக்கு உங்களுக்கு
அவங்களுக்கு எவ்வளவு கூலியோ அதை தான் கொடுக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப மற்ற நேரம் வந்து எப்படி இருந்தாலும் உட்காந்து நிறைய பேர் வந்து டிவி பார்க்கறது, ஈவினிங் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது, இதெல்லாமே பண்றோம். ஸோ நான் அந்த டைம் தான் யூஸ் பண்ணி தான் வந்து கிரிப்டோ படிக்கிறது, கேமிங் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு மிச்ச விஷயத்தை நான் பண்ணேன். ஸோ தி பாயிண்ட் இஸ் கைஸ், 70s 80s முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னா டிகிரி முடிச்சாதான் வந்து கட்டணம் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கிட்டையுமே கிடையாது. பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தனுக்கு வந்து அவன் சிவில் இன்ஜினியர் எப்ப ஒத்துக்கிறான் அப்படின்னா டிகிரி முடிச்சாதான் ஒத்துக்கிறான். ஆனா டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தா அடுத்த நாள் அவன் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு போறான், அவனுக்கு வந்து பெரிய விஷயம் தெரியல, இந்த சிமெண்ட் மிக்சர் குவாண்டிட்டிஸ் கூட தெரியல, சிமெண்ட் கலவையில வந்து என்ன பர்சன்டேஜ் போடணும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் சிவில் இன்ஜினியருக்கு அந்த மிக்சரே வந்து அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க யார் சொல்லி கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா ஒரு படிக்காத மேஸ்திரி சொல்லி கொடுக்குறாரு, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு இது டிப்ளமோ படிச்ச ஒரு சிவில் இன்ஜினியரோ வந்து அங்க இருக்கிற சைட்ல இருக்கிறவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீப்பிள் ஹேண்ட், ஏன்னா சிவில்ன்றது வந்து நாட் அபவுட் ஓகே நான் டெக்னிக்கலா தெரியும் நான் டிசைன் போட்டேன் போய் கட்டு பில்டிங் அப்படின்ற மாதிரி கிடையாது, வந்து பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ளூ காலர் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து இட்ஸ் அ ஹோல் நியூ ஏரியா கைஸ். நீங்க வந்து ஒரு ஐடியில வந்து ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குறது வந்து இட்ஸ் லாட் ஈஸி, ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா 12 வருஷம் ஸ்கூலுக்கு போய் 4 வருஷம் டிகிரியில வந்து அவங்க என்னத்த கத்துக்கிறாங்க, கால்குலஸ்ன்றதெல்லாம் சும்மா இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் அவங்களை வந்து உட்கார வச்சு 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய அப்படின்றத கத்துட்டு வராங்க. அவங்க மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ப்ளூ காலர் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே வெளி உலகத்துல வேலை செய்வாங்க, அவங்களுக்கு டைம் கிடைச்சா வேலை செய்வாங்க, போர் அடிச்சா போயிடுவாங்க. அண்ட் ஒரு அவங்கள மேனேஜ் பண்ணி ஒரு வேலையை வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு தனித்திறமை. அந்த திறமையும் வந்து கத்துக்கிட்டு வந்து வேலை செஞ்சதான் வந்து ஒரு ப்ராப்பர் சிவில் இன்ஜினியர் அந்த சைட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும், சைட் இன்ஜினியர் அப்படின்றது அதுதான். ஸோ அதனால நம்ம இந்த ஸ்கில் பாக்ஸ் உள்ளார வச்சுக்கிட்டு நம்ம இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் 8 மணி நேரம் வந்து காலையில் வந்து கம்பெனியில் சிவில் இன்ஜினியர் இருந்தேன்னா இதுக்கு முன்னாடி என்னோட ப்ரொஃபைல் அப்படி தான் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு இட கம்பெனியில் வந்து ட்ரைனிங் பண்ணுறதோ இல்லை வந்து ஐடியில் வந்து ஆப் பண்ணுறதோ கேம் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து நம்ம இந்த கம்பெனிஸ் எல்லாமே பில்ட் பண்ணோம். திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இஃப் யூ திங்க் தட் இட் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நம்ம இன்னும் வெகு விரைவில் வந்து இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கோ வந்து நம்மளோட வர்ச்சுவல் காயின் ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். அண்ட் ஃப்ரீ கிரிப்டோஸ், அதை நீங்க ஆப் டவுன்லோட் பண்ண போதும், யூ கேன் ஏர்ன் சம் கிரிப்டோ காயின். அதை பத்தி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது, அதுக்கு முன்னாடி அதை பத்தி படிக்கணும் அப்படின்னா virtuatainment.com. ஸோ அதை போய் படிங்க. வில் கேட்ச் அப் அகைன் இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ சோ மச் கைஸ் அண்ட் சியர்ஸ்.